வணக்கம் வணக்கம். என்னுடைய சீனியர் மாணவர்கள் இவங்கெல்லாம் ஃபோர்த்து பேட்ச்னாரு. அவர் பிஏல நாராயணசாமி அவர்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து வந்தார். எங்க வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரிட்டையர்ட் லைஃப்பில். அதில் ஒரு சில கேள்வி எல்லாம் இருக்குது சார், கொஞ்சம் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கன்றாரு. அதில் முக்கியமாக அந்த பார்வை கேள்விகளை சொல்கிறாரு. வாங்க சார் சொல்லுங்க. பார்வைன்ற கேள்விக்கு எல்லாருமே பதில் சொல்றாங்க, எல்லா ஜோசியர்களும். நீங்க மட்டும் இல்லைன்னு சொல்றீங்க. அது ஏன் இல்லைன்னு சொல்றது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. இல்ல இல்ல, நான் இனி உங்களுக்கு அதை விளக்கணும். எப்பதான் தெரிஞ்சது, அது ஏன் அப்படி சொல்றீங்க? பார்வை இல்லைன்றதுக்கு ஒரு காரணம் என்ன? பார்வை பலன்கள் அப்படின்னு எல்லாருமே பார்வைக்கு பலன் சொல்றாங்களே, நீங்க ஏன் சார் அதை தேவையில்லை அப்படின்னு மறுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி. ரெண்டு விஷயமும் ஜோதிடம் படிப்படியா வளர்ந்துட்டு வந்தது தான். ஆனா யாருமே அடிப்படையை உடைக்கல. குருன்னா குருவுக்கு அதான் குணம், சனினா சனிக்கு அதான் குணம், எல்லாமே சொல்லிட்டு வந்தாங்க. கிபி எங்களுக்கு இந்த வராகமிகிரர் புக்குன்னு சொல்லிக்கிறோம், பிருக ஜாதகம். அது கிபி 6ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க. அப்புறம் கிபி 8ஆம் நூற்றாண்டுல சான்ஸ்கிரிட்ல எழுதுனது சாராவளி. பிஎல உங்களுக்கு அது ஒரு பாடம், சாராவளி வச்சிருப்பேன். அதில் பார்வை பலன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நல்லா நீங்கள் கவனிக்கணும். அந்த செகண்ட் இயரில் அந்த பாடம் நினைக்கிறேன், பிஏ செகண்ட் இயரில் அந்த பாடத்தை வைக்கிறப்ப அந்த சாராவளியில் இருந்து அந்த பார்வை பலன்கள்லாம் வச்சேன். அப்போ அந்த சாராவளியில் வந்து அது 52 to 55 chapters அது. நான் எடுத்துக்கிட்டது கொஞ்சம் போல தான் எடுத்து இவங்களுக்கு படிப்புக்கு கொடுத்ததில் அந்த பார்வை பலனையும் சேர்த்தேன். ஏன்னா வேறு எந்த புக்லேயுமே பழைய ஓல்டஸ்ட் கிளாசிக்கல் புக்கில் பார்வை பலன்கள் அவ்வளோ பிரிகஜாதத்தில் இல்லை. அதே மாதிரி இவங்களுக்கு உத்தரகாலாமிரதத்துலேயும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பராசர ஓராசாத்திராலையும் அது இல்லை. பட் சாராவளியில் மாத்திரம் இருந்துச்சு. 4 books இவங்களுக்கு வச்சுருந்தேன். செலக்டிவாக சில சப்ஜெக்ட்ஸுகளை எடுத்து லெசன் கொடுத்தேன். இதை ஒருத்தர் பெரிய ஒருத்தர் பாராட்டினார், என்ன சார் ஃபஸ்ட்டு நீங்கள் பிஇ அஸ்ட்ராலஜிங்கிறீங்க கிளாசிக்கல் ஒர்க்ஸ். ஆமாம், அஸ்ட்ராலஜி அங்கேருந்து தானேங்க வரணும் அப்படின்னு சொல்லி அதை இவங்களுக்கு பாடமாக வைக்கிறப்ப அந்த சாராவளியில் பார்வை பலன் வச்சேன். அந்த சாராவளியை ஃபுல்லாக நான் படித்து பார்க்குறப்ப எல்லாத்தையும் தாராளமாக சப்ஜெக்ட் வேரியன்ஸாக படிக்கிறப்ப அதில் பாவக பலன்கள் கிடையாது. 12 பாவகத்துக்கு உண்டான பலன்களே சொல்லப்படலை. அடாடா, 12 பாவக பலன்கள் இவங்க சொல்லாமல் அதை டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு, சாராவளி டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு ரஞ்சன் பப்ளிகேஷன்ஸில் அவங்க பாவக பலன்கள் என்ன பலன்கள் சொல்லணுங்கிறக்காக பாவக பலன்களை ஜாதக பாரிஜாதா அப்படிங்கிற அந்த புக்கில் இருந்து அந்த ஜாதக பாவக பலன்களை எடுத்து செறியிருந்தாங்க. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆகா அப்படின்னு. அதில் இருந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த 12 பாவக பலன்கள் வந்த பின்னாடி அதுக்கு பின்னாடி லேட்டர் ஒர்க்லாம் பாவக பலன்கள் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் பலன்கள்னு சுருங்க ஆரம்பிக்குது. நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் இவங்களுக்கு லெசன் எடுக்கும்போது பெருசாக இவங்களுக்கு பார்வை பலன்கள் நான் எடுக்கல. அந்த புக்கில் சொல்லப்பட்டிருந்தாலும் இதை படித்து பாருங்கள் இது எந்த அளவுக்கு ஆய்வாகிருக்குன்னு சொன்னேன். ஆனால் 20% தான் நான் இந்த பார்வை பலன்களுக்கு பலன்கள்னு சொல்லியிருந்தேன் அப்போ. இப்போ நான் பொதுவாக இந்த பார்வை பலன்களை பற்றி அவ்வளவா பேசுறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். குரு 7ல இருந்தார் அப்படிங்கிற பலன்கள் சொல்லி லக்னாதிபதி 10ல இருந்தாருன்னு உச்சம் சொல்லி பலன் சொல்கிறப்ப இந்த குரு லக்னத்தை பார்க்குறாரு அதனால் அவருக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்போ லக்னாதிபதி ஏற்கனவே 10ல போய் உச்சமாகி அவன் செவ்வாய் வந்து ருச்சக யோகத்தை தர்றானே அதுக்கு என்ன பலன் கேள்வி வந்துடும். பாவக பலன்கள் பெரிதா, பார்வை பலன் பெரிதா? அப்போ இந்த பார்வை பலனை வந்து அப்புறம் சனி பார்க்குறான், சனி வந்து 13ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறான் அப்படின்னா அது லாபபாவம் கட்டு அப்படின்னா அப்போ லாபாதிபதி என்ன ஆகுறான்? இப்படி இந்த பாவக பலன்களில் வந்து கேஎஸ்கேனுடைய கிருஷ்ணமூர்த்தி கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சயின்ஸாக அவர் ஒத்துக்கொண்டாலுமே அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா சில ஆஸ்பெக்ட்ஸை சொல்லுவார். பட் வெஸ்டர்ன் ஆஸ்பெக்ட்ஸோட அந்த பலன்களை பார்க்கும்போது ஒத்து போகும்போது வெஸ்டர்னர்ஸ் ஆஸ்பெக்ட்ஸுங்கிறது அவங்க ஆஸ்பெக்ட்ஸுக்கு தான் பலன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பாவக பலன்கள் கிடையாது. பட் நமக்கு 12 பாவகம் கண்டுபிடிச்ச பின்னாடி ஆஸ்பெக்ட்ஸ் பலனை போட்டோம்னா சுத்தமாக குழம்பிடும். 7ஆம் பாவம் அவுட், எல்லாமே 7ஆம் பார்வையாக பார்க்குது. அவங்க
நமக்கு பாவக பலன் தான் முக்கியம். எப்ப பாவகத்தை பின்னாடி வந்தவங்க கண்டுபிடிச்சாங்களோ, அந்த ஸ்ரீபதி பத்ததிக்கு பின்னாடி அப்படி அப்படியே வரிசையா வந்த கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி எழுதப்பட்ட சான்ஸ்கிரிட் ஒர்க் அத்தனையும் அஸ்ட்ராலஜி ஒர்க்லையுமே உங்களுக்கு வந்து பாவக பலன்கள் மெயினாக கொண்டு வந்து கடைசியில் லேட்டர் ஒர்க்கு பராசர ஓரா சாஸ்திரா. ஆனால் அதை வந்து அவங்க ரொம்ப பராசரர் எழுதினார்னு சொல்லி அது ஒரு பொய் தான். அது ஒரு நல்ல ஜோதிடர் எழுதிட்டு பேர் நம்ம பராசரர் முனிவர்னு சொல்லிட்டு போயிட்டாரே தவிர ஒர்க்கு நல்ல ஒர்க்கு. நம்ம அந்த புக்கில் இருந்து பல விஷயங்கள் எழுதிக்கிட்டோம். அந்த புக்கில் இருந்து தான் நம்ம வந்து விம்சோத்திரி திசையவே கையில் எடுத்திருக்கோம். 120 வருஷம் ஆண்டு திசை நம்ம பாவகப்படியே பலன் சொல்லலாம். இன்னும் டெவலப் ஆகி வந்தப்போ இன்னைக்கு பாவக அடிப்படையில் நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அதுவும் பாவகத்தில் இருக்கக்கூடிய கோழி நட்சத்திர சாரம் வாங்கின கோல் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த பாவகத்தை இயக்கம் சொல்கிறான் பார்த்தீங்களா, ஒரு இந்த ஸ்டார்லேண்ட் பொசிஷனில். அதுவும் நமக்கு கொஞ்சம் ஒத்து வரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் ஏற்றுக்கிட்டோம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு. பாவகம் வந்த பின்னாடி இந்த ஆஸ்பெக்ட்ஸ் பலனை குறைச்சிக்கணும். அதை உள்ளே கொண்டாந்து நிறைய சேர்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுதான் அது உங்களுக்கு சொல்கிறது. வேற நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க, என்னென்ன பார்க்கல அப்படின்னு கணக்கு சொன்னால் நல்லாயிருக்கும். புரியலை. நீங்கள் வந்து பாவ பலன் பார்க்கறதில்ல, திருமண பொருத்தம் பார்க்கறதில்ல, வக்கரம் பார்க்கறதில்ல, கரெக்டுங்களா? ஆமாம். அதாவது எது எது பார்க்கறதில்ல? வக்கரம் வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அந்த பிளானட்டே போச்சுன்னு சொல்றத நான் வன்மையா கண்டிக்கிறேன். காரணம் என்ன, கிரக ஒளி இருக்கு, கோல் அங்கதான் இருக்கு, அதனுடைய ஒளி நமக்கு பறக்கும் போதே கிடைச்சாச்சு. அது எப்படி வக்கரமானவனே அது தனியாக வேலை செய்யாதுன்னு ஏற்புடைய அப்படின்னு அது சொல்லியாச்சு. அந்த மாதிரி எதாவது பார்க்கறதில்ல ஜோசியத்தில் நிறைய இருக்கு. நீங்கள் என்னுடைய வீடியோக்களை பூரா பார்த்தீங்கனாலே நிறைய இதை மறுப்பிருப்பேன். காரை கூட பாவனாஸ்திம்பாங்க, அது உலகமாக போய் அதெல்லாம் தூராத. அதே மாதிரி கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த குருவுக்கும் புதனுக்கும் சொல்லுவாங்க, அதெல்லாம் தொடாதீங்க. ஏன்னா பஞ்சமகா புருஷன் கேந்திரத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்றார் தான் வருது. அது எப்படி அப்புறம் கேந்திரத்தில் இருக்கிறது தோஷமாகும்? காரகோ பாவனாஸ்தி, காரகத்தில் என் வீட்டில் நான் இருந்தால் தானே நான் வலிமை. அது என்ன, 5ஆம் பாவத்தில் குரு இருந்தால் அது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னா. அப்போ ஜோதிடர்கள் எவ்வளோ வேணாலும் பாயிண்ட்ஸை கொடுக்கலாம், நம்ம அறிவுக்கு போகணும். ஏன்னா ஒவ்வொரு ஜோதிடரும் தனக்கு தெரிஞ்ச ஒரு காம்பினேஷன்ஸை வச்சு கண்டதை எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஆய்வு மையம்னு ஏன் சொல்கிறோம்? ஜோதிட ஆராய்ச்சி மையம் கண்டவெல்லாம் கண்டதை சொல்லியிருக்கேன். நாங்கள் எதை போட்டு எல்லாத்தையும் போட்டு ஆய்வு செஞ்சு பார்க்குறோம், எது சரியாக வருது அதை சொல்கிறோம். அதுதான முடிவு. என்னுடைய முடிவில் இதெல்லாம் சும்மா வேஸ்ட்டுங்க. இதையெல்லாம் இன்னொரு பலனை எடுத்து இந்த பலனை பார்க்கும்போது இது பொய்யா போயிடுது. அடிப்படையில் சொன்ன பலன்களில் தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், கவனமாக இருக்கணும். அடிப்படையை உடைக்காமல் பலன்களை கொண்டு போயிட்டோம்னாலே நல்லாயிருக்கும். என் வீட்டில் நான் இருக்கிறப்போ எனக்கு எப்படி நாஸ்தி பண்ணுவேன், நான் ஏன் நாஸ்தி பண்ணுறேன்? அதே மாதிரி இந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு அப்பாவுக்கு பார்த்தேன் அம்மாவுக்கு பார்த்தேன் அப்படின்னு அதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அந்த காலத்தில் முத முத ஒரு குழந்தைக்கு ஜாதகம் எழுதுனா அப்பா அம்மாவுக்கு பார்த்தேன். இன்னைக்குமா நீங்கள் எல்லாருக்கும் ஜாதகம் இருக்கு, அவன் வந்து எழுத்து அவன் முதல்ல பாருங்க. அப்புறம் அதனால் உங்கள் ஜாத ஜோசியத்தில் எந்தெந்த பாவங்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஓ, என்னென்ன பாவம் கிடையாது, என்னென்ன பலன்கள் சொல்வதற்கு ஏற்புடையது இல்லை, நிறைய போட்டிருக்கேன் சரிங்க. அதுக்கு ஒரு நாள் லிஸ்ட்டை போட்டு போட்டுருவான். சரி, லிஸ்ட்டை போட்டு நிறைய இருக்கு, நிறைய குப்பைகள் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் கிடக்கு. யூடியூப்ல நீ போட்டுக்கிற எல்லாமே ஒரு எடுக்க வேண்டியதாக இருக்கும். பார்க்குறேன் யூடியூப்ல என்னென்ன முடிஞ்சது, என்னென்ன நம்ம மறுத்துருக்கோங்கிறதெல்லாம் போடுறேன். முக்கியமான குலகாரங்க இந்த பரிகாரம் சொல்றாங்க, இந்த பரிகாரம், இந்த கோயில், குளம், ஆன்மீகம், இதெல்லாம் ஜோதிடம் கிடையாது. இதை சொல்லிட்டு ஒரு கூட்டம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அது சயின்ஸ்ல சார், இதை இதை சுப்ரீம் கோர்ட் நமக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு, அஸ்ட்ராலஜி இஸ் ஒன் ஆஃப் த சயின்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் யூனிவர்சிட்டிஸில் எல்லாத்துலேயும் நீங்கள் பாடம் கொண்டு வரலான்னு கொடுத்துச்சே தவிர, இந்த மாதிரியான ஒரு பரிகார புரட்டுகளை செய்யுங்கன்னு சொல்லி நமக்கு அது அதிகாரம் கொடுக்கலையே. அதை ஜோதிட ரீதியாக சொல்கிறதும் தப்பு, சோழ ரீதியாக திணிக்கிறதும் தப்பு. அதை இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு ஒரு குரூப் இப்போ ஏமாத்திட்டு இருக்கான். ஆனால் பூர்வ புண்ணிய கர்மா அது இதுன்னு சொல்லி தான் அந்த பிராடத்தனம் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட அவன் என்னைய பத்தி ஏதோ ஒன்று போட்டிருக்கான், நான் அவனுக்கு பதில் சொல்லணும். இந்த மாதிரி திருட்டு ஜோசியம்லாம் அப்பப்போ உள்ள வந்துடும். சயின்ஸுக்கு ஒவ்வாத சயின்ஸுக்கு புறம்பான
அந்த ஜோதிடம் நம்ம எல்லாம் சயின்ஸை ஒட்டித்தான் அப்படியே நிற்கிறோம். கோயிலுக்கு போங்கன்னு சொல்றது கிடையாது, பரிகாரம் அது கர்ம வினை அது உங்களுக்கு தோஷம் தரும்னு மக்களை பயமுறுத்துறது அப்படிலாம் ஒருத்தவங்க பயமுறுத்துறாங்க இன்னைக்கு ஜோதிடத்துல. அப்ப நீங்க கோயம்புத்தூர் சாரி திருச்சி மீட்டிங்ல தஞ்சாவூர் மீட்டிங்ல சொன்னீங்க எதை வேணாலும் செய்யுங்க ஆனா தயவு செய்து தோசித்த விட்டுறாதீங்க அப்படின்னு நீங்க ஒரு மீட்டிங்ல சொன்னீங்க. எதை வேணாலும் செய்யுங்க எதிர்கால பலன்கள் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து யானையை பூனையாக்கிருவேன் அதே மாதிரி மூட நம்பிக்கைன்னா மக்களை மடையனாக்கி மூட நம்பிக்கையா தான் கொண்டு போக கூடாது. அதுல இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க, உலகமகா போக்கிரித்தனமா இருக்கு. அது மக்களை பயமுறுத்தி பணம் சம்பாதிக்க நீங்க பூர்வ ஜென்மால செஞ்ச கர்மாவின் அடிப்படைங்கிறான். அது சயின்ஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எவன் அதை ஆராய்ச்சி பண்ணான்னு தெரியாது. பொய்ய சொல்லி மக்கள் மனசுல பயமுறுத்தி அந்த மாதிரி இந்த மாதிரி சிட்டு ஜோதிடம் எல்லாம் வரத்தான் செய்யும். அதை நம்ம ஒண்ணு தடுக்க, நம்மள தான் தடுக்கணும். நம்ம தானே ரெகக்னைசரா எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம், கேட்போம். அதனால பார்வை பலனா பாவது பாவக பலனான்னு கேட்டீங்கன்னா நமக்கு பாவக பலனே போதும். பார்வை பலனா ரொம்ப குறைச்சிக்கலாம், ஒரு 5%. அது தேவைனா, தேவையில்லைன்னா பாவ பலனே நமக்கு ஒர்க் ஆகிட்டு போயிடும். இன்னைக்கு வரைக்கும் பாவக பலன்கள் நல்லா ஒர்க் ஆகுது. பார்வை கெடுக்குது அப்படின்னா சும்மா லைட்டாக கெடுக்கும், அவ்வளவுதான். அன்னைக்கு சாராவடியில பார்வை பலனோட நின்றது, இன்னைக்கு நமக்கு பாவகத்தை நல்லா கண்டுபிடிச்சு 60 degrees பல்வேறு பாவக சிஸ்டங்களை உருவாக்கி அயனாம்சங்களையும் உருவாக்கி நல்ல நிராயண ஸ்புடத்தில் அழகாக கணிக்கிறோம். இது போதும்னு நினைக்கிறேன். நன்றிங்க. நன்றி.